ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிற்கு ஒரே நேரத்தில் இரு விதமான எச்சரிக்கைகளை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை, அதே போல மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் ஒரே நேரத்தில் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசும், சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் வெப்ப அலை மற்றும் மிதமான மழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, இதற்கு முன்னாடி இது போன்றது ஒரு அலர்ட் நமக்கு வந்திருக்குதா அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு ஒரே நேரத்துல வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு, மழைக்கான மிதமான மழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடந்த காலங்களிலையும் இதே போல நடந்திருக்கு திலகவதி. அதாவது பகல் நேரங்கள்ல கோடை காலத்துல பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கும், மாலை நேரத்துல பல இடங்கள்லயும் வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மழை பெய்யும், அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுப்பாங்க. இந்த 2 எச்சரிக்கையில எதை நம்ம பெருசா எடுத்துக்கணும், அதாவது எதோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிலோடதுதான். இன்னிலிருந்து 3 நாட்களுக்கு தமிழகத்துல வெப்ப அலை வீச போகிறது, பல இடங்களையும் வெப்பம் கொளுத்த போகிறது. குறிப்பாக சென்னையில பார்த்தோம்னா எப்பவுமே சீ பிரீஸ் உள்ள வரும், இந்த கடல் காற்று உள்ள வரும் அப்படின்றதுனால பிற உள் மாவட்டங்களை ஒப்பிடும் போது சற்றே வெப்பநிலை குறைவாகத்தான் இருக்கும். ஆனா இன்று காலை 8:55 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 டிகிரி செல்சியஸ், அதாவது 97 டிகிரி ஃபாரன்ஹீட் காலையில 8:55 சென்னையில பதிவாயிருக்கு. இன்னும் நேரம் செல்ல செல்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது. சென்னையில மட்டும் இல்லாம சென்னையிலேயே இந்த நிலைமைனா உள் மாவட்டங்கள்ல இன்னும் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்கள்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த அலர்ட்டை நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா வெப்பம் வந்து இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. ஏன்னா கடல் காற்று உள் நுழைவதில் பிரச்சனை இருக்கு, மேற்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருப்பதன் காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீச போகுது. பல இடங்களையும் இன்று மாலை வானிலை ஆய்வு மையம் வெளியிடுவாங்க வெப்பநிலை எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படின்னு. அந்த பதிவை எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு இதற்கு முன்னாடி பதிவான அந்த வெப்பநிலையை விட இன்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரைக்குமே வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஈரப்பதமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்வு வெப்பநிலை உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கு திலகவதி. விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.